என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுரகுடி கோதை நச்சியாஷ்டி மத்தியவிஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான வாஸ்து டிப்ஸை தான் பற்றி பேச போகிறேன். வாஸ்து உங்களை வாழ வைக்கும், அப்போ அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தும், மிக சிறப்பாக செயல்படுத்தும். அப்போ இப்போ நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். இப்போது என்னுடைய ஒரு மிகப்பெரிய நண்பர், எனக்கு நண்பர், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் அவர். அப்போ இன்றைக்கி அவர் வீடை போய் நான் நேற்று போய் பார்க்க போகல, அந்த வீடை பார்த்தோன்னா அதிர்ந்து போயிட்டேன். அப்போ அந்த வீட்டில் எல்லா விஷயங்களும் இருக்குது, அந்த வீட்டை நம்ம எப்படி சரிப்படுத்துறது, அப்போ அந்த வீட்டுக்கும் இதுக்கு என்ன இதுன்னு கேட்கல எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரு டயத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரையில், அவருடைய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரையில ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. இப்போ அந்த இடத்துல அவங்க அப்பா இறந்துடுறாங்க ஆக்சிடெண்ட்டில், மீதி குடும்பத்தில் எல்லோரும் பிழைச்சிட்றாங்க, அப்பா மட்டும் இறந்துடுறாங்க. அப்போ இந்த இடத்துல இறந்தோடனே அவருக்கு அந்த பற்றுதல் போயிடுது. அப்போ அந்த இடத்த வந்து வாங்குகிறாங்க, அந்த இடம் வாங்கிட்டு தான் அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. அப்போ எந்த மாதிரி இடத்த வாங்குறாங்க, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்துள்ள இடத்த வந்து அவங்க வாங்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ அவருக்கு ஒரு பக்திங்கிற ஒரு விஷயமே குறையுதுன்னா, தன்னுடைய தமிழ் மேல் அவர் அன்பு உள்ள, ஒரு தமிழ் பற்று மேல் காதல் உள்ளவங்க மாதிரி விஷயத்தில் உள்ளவங்க அவங்க. அப்போ அவருக்கு மூணு பையன், அவங்க அப்பா இறந்துடுறாரு, பெரிய பையன் தான் தலையெடுத்து திரும்பி குடும்பத்தை தலையெடுத்து நிறுத்துறாரு. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகுது, அடுத்த பையனுக்கும் கல்யாணம் ஆகுது, அதுக்கு அடுத்த பையனுக்கும் கல்யாணம் ஆகுது. என்ன தான் இருந்தாலும் அவங்க அப்பா இல்லைங்கிற மன வருத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்றாரு. ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படிங்கிற, நம்ம ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நம்ம என்ன சொத்து வாங்குகிறோமோ அந்த சொத்து உடனே இயற்கை பரிகாரத்தை ஏற்படுத்திடும். அப்போ தென்கிழக்கு கிழக்கு சொத்து வாங்கல, பெண்களுடைய சொத்து, அது பெண்களுக்குரிய இடம், ஆண்களை குறைக்கக்கூடிய மிக தவறான செயலை ஏற்படுத்தும். அப்போ ஒரு குடும்பமே கோவிலுக்கு போகிறாங்க, அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த ஆக்சிடென்ட் நடக்கலை, அந்த கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு விபத்து பெரிய லெவலில் நடக்குது. அந்த கணவன், அந்த குடும்ப தலைவனை தவறுதலாக ஏற்படுத்தி ஆக்சிடெண்டில் இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்காக அந்த, அதாவது யார், அந்த குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறார். அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயம்னா, தவறான தெருக்குத்து முனையை வாங்கல, தவறான இடத்த வாங்கும் பொழுது அந்த இடத்துல தவறுதலை ஏற்படுத்துது. இப்போ நான் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த வீடியோ போகிற அந்த இடம் அமைப்பு எப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் இல்லை, இந்த இடம் அமைப்புக்கு முன்னாடி முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த வீட்டில் வந்து வடமேற்கு கட்டாயிருக்கு, வடகிழக்கு இழுத்துருக்கு, தென்கிழக்கில் போர் போட்டிருக்காங்க. அப்போ டாய்லெட்டு வெளியில் போட்டிருக்க டாய்லெட்டை வந்து காம்பவுண்டை எல்லாம் ஒட்டி போட்டிருக்காங்க. வடக்கில் ஜன்னல் வேணும், மிகப்பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்குது, அப்புறம் கருவேப்பிலை செடி இருக்குது, எலுமிச்சங்கன் இருக்குது, இப்போ இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. நான் போகிறேன், இந்த இடத்த பார்க்குறேன், தென்மேற்கு ரூமை கட் பண்ணி கார் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தென்கிழக்கு தவறான தெருக்குத்து மனையை, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து மனையை, தவறான தெருக்குத்து மனையை உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கல. என்னால் மாற்ற முடியும், உண்மையான விஷயம். நீங்கள் எப்படிங்க மாற்றுவீங்க அப்படின்னா, என்ன அதாவது உங்களுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது என்னை கூப்பிடுவீங்க, அப்போ என்னை அழைக்கும் பொழுது நான் வந்து சிறப்பாக செய்ய முடியும். அப்போ இதில் தான் அந்த இடத்துல பல விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்கு. இப்போ அந்த மனையை எப்படி தெரு இருக்குங்கிற ஒரு டிராயிங்கை மட்டும் காட்டுறேன், அதை பாருங்கள். அதற்கப்புறம் விஷயத்தை நிறையா சொல்கிறேன். இப்போ அந்த டிராயிங்கை பாருங்கள் நண்பர்களே. இது வந்து திசை, இது திசை வந்து நார்த்து, நார்த்து இப்படி ஆரோ மார்க் எப்போ போட்டாலும் இது நார்த்துன்னு அர்த்தம். இது கிழக்கு,
ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, இந்த தெரு நெட்டுக்கும் சவுத்தில் போயிட்டே இருக்குது. இந்த தெரு வந்து கடைசியாக முட்டிக்குது. இது ஒரு பெரிய காம்பவுண்டு, இதுக்கப்புறம் ஒரு பெரிய இது ஒரு காம்பவுண்ட் போட்டாங்க, இங்கிட்டு வீடு கிடையாது. அப்போ நம்ம வாசு பார்க்க போன இடம் இந்த மனை தான். அப்போ இந்த மாதிரி தெரு அமைப்பு வருது. இப்போ கிழக்கில் அப்படி தெரு, கிழக்கு மேல் தெரு போகுது, இதுலேயும் கிளம்பல் தெருது. இந்த மாதிரி மனையை, இந்த மனையில் என்ன பண்ணுது அப்படின்னா, இது கிராஸாக இருக்குது. நல்லா பார்த்துங்க, இப்போ நான் ரெட்டில் போடுறேன், அதுதான் இப்போ நம்ம மனையை நம்ம பார்க்க போகிற வாஸ்து பார்க்க போகிற மனையோட அமைப்பு. இப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த எப்படி நம்ம செய்கிறதுங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த இடத்துல வடக்கு கட்டாயிருக்கு, வடகிழக்கு வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. இப்போ இது சொருகு போல தான் போட்டிருந்தாங்க. இதை நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த சொருகு போலைய ஒரு ஒரு 3 இன்ச்சு உள்ளே போட சொல்ல போகிறேன். வீடை உள்ளே போட சொல்லி இந்த கிழக்கு பகுதியில் ஆக்சுவலாக 1 அடி வெளியே இருக்க சொல்கிறேன். இப்போ இதையும் வந்து கரெக்டாக நேராக வச்சு நம்ம இடம் போனாலும் பரவாயில்லன்னு 1 அடி வெளியே இருக்க சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் ஆக்சுவலாக வீடை வந்து செவ்வகம் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த செவ்வகம் ஏன் பண்ணியிருக்கோம், இங்கே தான் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது, இப்போ இந்த இடத்துல இப்படி போட்டால் அத்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வெறும் மண் கொட்டி கிடக்கு, எந்த இடம் புழங்காமல் கிடக்கிற இடம் தான். ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்பொழுதைக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்பில் இழுக்க சொல்லையில் இந்த இடம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு சரி பண்ணியாச்சு. நீண்டுகிட்டு இருந்த இடத்தையும் சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்லேயும் அவங்க ஒட்டி டாய்லெட் போட்டிருந்தாங்க வடமேற்கில், அந்த வடமேற்கு டாய்லெட்டையும் எடுக்க சொல்லியாச்சு. வடக்கில் ஒரு ஜன்னல் வைக்க சொல்லிட்டேன், இந்த இடத்துல தண்ணி தொட்டி போட்டாங்க, எடுத்துகிட்டு இந்த மாதிரி அமைப்பில் போட சொல்லி இந்த இடத்துல ஒரு கேட்டு. ஆக்சுவலாக கேட்டு வந்து அவங்க இங்கே வச்சுருக்காங்க. அப்போ இந்த கேட்டை மூட சொல்லிடுறோம். இங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட்டு, இந்த மாதிரி அமைப்பில் 2 கேட்டு போட்டுக்கலாம். அப்போ இது தெரு. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து ஒரு மைனஸ் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இந்த தெரு தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து ஒரு ப்ளஸ் இருக்குது. இதில் வடகிழக்கு வடக்கு தெருவுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அப்போ இது மட்டும்தான். அப்போ ஒன்றுக்கு ஒன்று போயிட்டாலும் ஒரு 2 ப்ளஸ் இருக்குது, 1 மைனஸ் தான். அப்போ இது இவங்களை காப்பாற்றும். அப்போ இந்த இடத்துல ஃபுல்லு மரம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மரத்தை எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டேன். கிழக்கு சைடில் ஃபுல்லாக மரம் இருந்துச்சு, இந்த மரத்தில் எடுக்க சொல்லிட்டேன். நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு, நெல்லிக்காய் மரத்தை எடுக்க சொல்லிட்டேன். அப்போ தென்கிழக்கில் இந்த இடத்துல ஒரு போர் போட்டிருந்தாங்க. இந்த காம்பவுண்ட் போகிறதுக்கு மேலே இந்த போர் எடுத்து இந்த போரை அடிச்சுட்டு இங்கே போர் போட சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ காம்பவுண்டு பாருங்கள், ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கிராஸாக இருந்துச்சு. விஷயம் வந்து உங்களுக்கு நான் பொறுமையாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் மனையோட அமைப்பு. இப்போ இந்த மாதிரி அவங்கள காம்பவுண்ட் போட சொல்லியிருக்கேன், இந்த இடம் போனால் போயிட்டு போகணும் போட சொல்லியிருக்கேன். இப்போ இது மாதிரி இடத்த இந்த இடம் போனால் போகுதுன்னு விட்டாதான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயமே. இது டிராயிங்கில் காமிச்சிருக்கேன். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நான் கேளுங்க. பார்த்துட்டிங்களா, அதிஅற்புதமான விஷயம். அதாவது வடகிழக்கு மனம் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை முதல்ல சரி பண்ணணும். வடமேற்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதே அளவுக்கு அதை கரெக்டாக சரி பண்ணி இழுத்து அதை கிழக்கு சைடில் இழுக்கும் பொழுது 2 தெருக்குத்து நல்ல தெரு பார்வை வரும் நமக்கு. எப்படின்னா வடகிழக்கு வடக்கு தெருப்பார்வையும் நம்ம வீட்டுக்கு வரும், தென்கிழக்கு தெற்கு தெருப்பார்வை வரையில் 2 தெருப்பார்வை நல்ல தெருப்பார்வை வரையில் தென்கிழக்கு தெருப்பார்வை 1 கட்டாயிருது. அப்போ 1 மைனஸு 2 ப்ளஸ்ஸு கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஆக்சுவலாகவே அது பெண்கள் வித, அவங்க அம்மா வந்து ஆக்சுவலாக அப்பா கணவனை இழந்த பெண்ணாக இருக்காங்க, அவங்க பேரில் தான் இடம் இருக்குது. ஏன்னா ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டாக இந்த பணத்தில் இந்த இடத்த நாங்கள் வாழ்ந்தீங்கனதுனால நாங்கள் இங்கே தான் வாழணும், நான் மேலே வீடு கட்டுவேன், இருந்தாலும் இந்த வீட்டை விற்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக பண்ணுறதுனால நம்ம யோசனை பண்ணி இந்த மாதிரி ஐடியா பண்ணி என்னால் பிரிக்க முடிஞ்சிச்சு. அப்போ இவருக்கு கிழக்கால சைடில் அந்த காம்பவுண்டு சொருகு போல தான் போட்டிருக்காரு, அதை அப்படியே அழகாக எடுத்து 1 அடியோ 2 அடியோ இழுத்து போனால் அது, ஏன்னா பாதை ஒன்றும் ரொம்ப சிறப்பாக தெரு ரோடெல்லாம் போடல, அதனால் தைரியமாக நம்பி செய்யலாம். ஏற்கனவே இவர் பத்திரத்தளவு படி பார்த்தா 42 அடிக்கு
38 அடி தான் இருக்குது, 4 அடி மேற்கால் இடத்துக்காரன் எடுத்துட்டான், அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது. அப்போ நமக்கு 6 அடி இடம் குறையுது வேறு. அப்போ அந்த இடத்துல ஒரு 2 அடி எடுக்கிறதுனால ஒன்றும் தவறில்லை. இந்த இடத்துல பெரிய இல்லை, வடக்கால சைடில் மிகப்பெரிய முட்டு சந்தா இருக்குது, யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கிழக்கால உள்ள மனையும் வாங்குறேன்ட்டுருக்காங்க, அது செய்ய வாங்குவாங்க. வாங்கலை இந்த 4 முனையும் வாங்கலை, அப்படியே தெருவை சரி பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன ஏற்படுத்துது விளைவுகள்னால், இந்த மாதிரி அமைப்புள்ள மனையில் தன்னுடைய இவருக்கு 2 பெண் குழந்தைகள், இவருடைய தம்பிக்கு வந்து என்னென்னா குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்குது, இன்னொரு தம்பிக்கு கல்யாணம் ஆகுது, அந்த பையனுக்கு பெண் குழந்தை பிறக்குது, அந்த பொண்ணு ஏதோ ஒரு கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ள குடும்பத்தை இந்த மாதிரி நல்ல தெருக்குத்து அமைப்பு செய்ய மாற்றும் பொழுது அவங்கள வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் நான் இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அவங்களுடைய ஃபேமிலியை சொல்லக்கூடாது தான், உண்மை தான். இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னால் புரியாது, அப்போ நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும் அந்த இடத்துல, ஆனால் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் என்னுடைய பேர் சொல்லலை, நான் யாருன்னு அந்த பேர் சொல்லலை. இது வந்து நீங்கள் வச்சுங்களேன், தாராபுரத்தில்னு வச்சுங்க, அப்படி வச்சுங்க, தாராபுரத்தில் என்னுடைய நண்பர் அப்படி சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி 3 பையன்கள் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ இவர் வீட்டில் ஆண் வாரிசு அந்த இடத்துல பாருங்கள் பாதிக்குது பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, பெரியவருக்கு 2 பையன், 2வது பையனுக்கு ஒரு குழந்தை பேர் தள்ளி போகுது, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், அவருக்கு கிருஷ்ணர் பிறப்பார். ஸ்ரீ சீனிவாசன் வைக்க சொல்லியிருக்கேன், ஸ்ரீ சீனிவாசன் வைக்க சொல்லிட்டேன், அவசியம் அவருக்கு குழந்தை பிறக்கும். 3வது உள்ள பையன் பொண்ணு பிறந்திருக்கு, அவங்க ஒய்ஃப் போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயத்தை பார்க்கக்கூடியணும். அப்போ இந்த நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி நல்ல தெருக்குத்து மனையை மாற்றும் பொழுது அவங்க வீட்டில் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ தென்மேற்கில் ஒரு காருக்கு போர்ட்டிக்கோ போடுற அந்த இடத்த ஒட்டி மேலே ஒரு ரூம் போடுங்கன்னு இருக்கேன். அப்புறம் வடக்கில் ஒரு வீட்டில் ஜன்னலில் அந்த ஜன்னல் வைங்கன்னு சொன்னேன். வடகிழக்கில் பூஜை ரூம், இப்போ இது மிகப்பெரிய தவறான விஷயம். வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சு விளக்கேற்றும் பொழுது வாழ்க்கையே தவறாக பிரட்டி போட்டுரும். என்றைக்குமே பூஜை ரூம்ங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து என்னென்னா 2 நிமிஷம் தான் இருக்கணும் பூஜை ரூமுக்குள்ளே. அப்படி எடுக்கணும் போகணும், நல்லாயிருக்கேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி திருநீர் எடுத்து வச்சுட்டோ இல்லை ராமம் போகிறீங்களோ ராமத்தை போட்டுட்டு வந்துடணுமே ஒளியாக, சும்மா பொழுது நிற்கும் பூஜை ரூம்லேயே உட்காந்தா எப்படி சம்பாதிக்கிறது? அப்போ நம்மளுடைய வேலை தான் மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த பூஜை ரூமை வடகிழக்கில் அந்த பூஜை ரூமை தூக்கி வடமேற்கில் கிச்சனில் ஓரமாக போட சொல்லி ஒரு செல்ஃபில் போட சொல்லியிருக்கேன். அந்த ரூமில் ஒரு வடக்கு சைடில் ஒரு மிகப்பெரிய ஜன்னல் வைக்க சொல்லியிருக்கேன். தென்கிழக்கில் இருந்த போரை வடகிழக்கில் போர் போட சொல்லியிருக்கேன். வடகிழக்கில் ஒரு மிகப்பெரிய மேலே தொட்டி இருந்ததை உடச்சிட்டு கீழ்நிலை தண்ணி தொட்டி போட சொல்லியிருக்கேன். வடமேற்கும் மேற்கு சைடு காம்பவுண்டை இணைச்சி ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க, அதை எடுத்துட்டு தாய் சோரையும் தந்தை சோரையும் தொடாமல் போட சொல்லியிருக்கேன். இப்போ அந்த காம்பவுண்டை கிழக்க ஒரு அடியோ 1.5 அடியோ இழுத்து போடும் பொழுது அந்த மரத்தெல்லாம் எடுக்க சொல்லியாச்சு, எடுத்துடுவாங்க. கிழக்கில் இருந்த மரத்தை எல்லாத்தையும் எடுக்கலை. அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் காற்று அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தி அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், அதி அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், செல்வ செழிப்போடு வாழலாம். அதாவது செல்வம் நிறையா இருக்கலாம், மன நிம்மதியோடு வாழணும். ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா மன நிம்மதி வேணும். அப்போ இந்த மன நிம்மதியை ஏற்படுத்தணும் முழுமையாக நம்பி இந்த மாதிரி விஷயத்தை செயல்படுத்துகிறோம். தவறு தான், நம்ம தெருவை வந்து புறா இழுக்கக்கூடாது தான், அந்த இடத்துல ஒரு தெருக்குத்த பார்வையை உருவாக்கணும். ஒரு தவறான தெருக்குத்தா ஒரு சிறப்பான தெருக்குத்தா மாத்தால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் தான் செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி அமைப்பில் பண்ணாலும் அவர் நல்லா வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து இல்லாமல் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து உள்ள மனையில் மிகப்பெரிய லெவலில் போய் உட்காருவார். நல்ல தெருக்குத்து நல்ல தெருக்குத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ இவங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில், இவங்க இன்னும் மென்மேலும் வளரணும். அப்போ அவங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணி என்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எந்த கோவிலில் ஆக்சிடெண்ட்டை திரும்பி வரையில் நடந்துச்சோ அதை நினச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்கே போகாமல் இருந்தாங்க. உண்மையான அந்த கோவிலுக்கு போகும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய வாரிசுகள் கிடைக்கும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீ அந்த கோவிலுக்கு அவசியம் போவார். எந்த கோவில் நான் சொல்ல விரும்பலை, யாருன்னு சொல்லக்கூடாது, எந்த கோவில்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எளிய உரிமையில் சொல்கிறேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து உடனே ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தான் இப்படி போட சொன்னீங்களே இப்படியே போட்டுக்கலான்னா, அது இடத்த போய் பார்த்து தான் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தணும். இப்போ இந்த மாதிரி விஷயம் கஷ்டமான இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா அவசியம் நீங்கள் கால் பண்ணுங்கள். 73 39 124 224 நம்பர் கால் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்த்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிறப்பாக செயல்படுத்த வைக்க முடியும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்கிறது. பிரபந்த நன்றி. வேவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பம் ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம்.